மூலதனம் திரளுவது, பணக்காரன் அல்லது உடமை வர்க்கம் என்ற ஒன்று உருவாவது என்பது அதனுடைய ஊற்றாக அதனுடைய அடித்தளமாக இருப்பது அடக்குமுறை தான். அடக்குமுறை மூலமாகத்தான் அது சாத்தியப்படும். அந்த அடக்குமுறை என்பது இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால், பிறப்பின் பெயரால், இப்படி பலவற்றின் மூலமாக நடக்கிறது. நம்முடைய நாட்டில் ஜாதியின் பெயரால் நடக்கிறது. அது குறிப்பாக தலித்துகளுக்கு எதிரான கொடுமை என்பது வேறு என்றும் நாம் இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. இன ஒடுக்குதல் இருந்த இடத்தில் கூட, மகாத்மா காந்தி எதிர்த்து போராடின இடத்தில் கூட, இவ்வளவு விரிந்த, இவ்வளவு அதிகமான ஒடுக்குமுறை இருந்ததா, அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்களா என்று கருதத்தக்க அளவிலேதான் இங்கு இருக்கிற ஜாதி கொடுமை இருந்தது. இன்றைக்கும் பல பகுதிகளிலே இருக்கிறது. 2004 சிஐடி ஒரு நடைபயணம் நடத்தியது. தஞ்சை மாவட்டம், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் ஒரு 96 குழுக்கள், ஒவ்வொரு குழுவிலும் 15 பேர், 20 பேர், தினந்தோறும் 4 நாட்கள் தினந்தோறும் கிராமங்களில் மட்டும் நடந்து வர வேண்டும். அப்படியே வந்து வெண்மணிக்கு வர வேண்டும். அவர் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் இந்த 100 குழுக்கள் சேர்ந்து நடந்தன. ஒவ்வொரு நாளைக்கு 14 கிலோமீட்டர் நடந்தார்கள். ஏராளமான கூட்டு பிரசுரங்கள் கொடுத்தோம். எல்லாம் முடிந்த பிறகு என்ன அனுபவம் என்று கேட்டால், இப்படியெல்லாம் கிராமம் இருக்கிறதா, இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்களா, இப்படியெல்லாம் வாழ்க்கிற நிலை இருக்கிறதா என்று நகரங்களில் தொழிற்சாலைகளில் இருந்து வந்த தொழிலாளர்கள் கண்ணீர் மிக சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, தொழிலாளிகளுக்கு வேலை செய்ததை விட இங்கே வந்து வேலை செய்ததுதான் புண்ணியம் என்றெல்லாம் பேசினார். இப்போது 2004, இப்போதும் அந்த பகுதியிலே, நம்முடைய வெண்மணியை சுற்றி இருக்கிற பகுதியிலே ஒன்று பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடவில்லை. அது அடிப்படையிலே மாற்றம் என்பது இங்கே தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல ஜாதி ஒடுக்குமுறை எதிர்ப்போடு வர்க்க ஒடுக்குமுறை சுரண்டல், அதற்கு எதிரான அதை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. தொழிற்களத்திலே தொழிலாளிகள் பணியாற்றக்கூடிய தொழிற்சாலைகளிலே, முதலாளிகள் நடத்தக்கூடிய தொழில்களிலே ஒரு விதமான தீண்டாமை, கான்ட்ராக்ட் கேஷுவல் என்பதெல்லாம் தீண்டாமை தான். இவர்களுக்கு ஒரு சம்பளம், அவர்களுக்கு ஒரு சம்பளம், இவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது, எந்த இதுவும் அவர்களுக்கு பொருந்தாது என்று இருக்கிற ஒரு பெரும் பிரிவு, ஒரு பெரிய படை இன்றைக்கு வந்து விட்டது. முறைசாரா தொழிலாளிகள் அவருக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே பொருந்தாது. அவர் நீதிமன்றத்துக்கு போக முடியாது, சட்டம் பொருந்தாது என்கிற நிலையிலே தான் அவர்களும் இருக்கிறார்கள். அதுவே அந்த பிரிவிலும் அந்த பகுதியிலும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் இருக்கிறது. இதை எதிர்த்து அவர்கள் வினையாற்ற வேண்டுமானால் அமைப்பு தேவை. அந்த அமைப்பு என்றால் சங்கம். அந்த சங்கத்தை அமைத்தால் அவர்கள் வலுப்பெறுவார்கள். இன்றைக்கு தஞ்சையிலே அந்த மக்களுக்கு அந்த துணிவை கொடுத்தது எது? சங்கம், விவசாயிகள் சங்கம், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைமையில் ஏற்பட்ட அந்த சங்கம். அதனால்தான் நிலப்பிரபுக்கள் முதலில் சங்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த சங்கத்திற்கு எதிராகத்தான் அவர்கள் வினையாற்றினார்கள். சங்கத்தை கலைத்து விடுங்கள், கொடியை இறக்கி விடுங்கள் என்று அவர்கள் பேசினார்கள். அவருடைய உச்சகட்டம் தான் வெண்மணி, அவருடைய உச்சகட்டம் தான் 44 பேர் படுகொலை. அதே சங்கம் கூடாது என்பது தொடங்கி அவர்கள் எல்லா வடிவங்களிலும் முயற்சிப்பார்கள். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொண்டாம்பட்டி, நத்தம், அண்ணாநகர் என்ற தருமபுரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 3 கிராமங்களில் ஒரு மிகப்பெரிய மோதல் நடந்து அந்த கிராமங்களில் துவம்சம் செய்யப்பட்டது. எல்லாமே அடிஷன் ஒதுக்கி பண்ணாங்க. அந்த சம்பவம் நடந்தபோது சட்டமன்றத்திலே, தமிழகத்திலே இருக்கிற இந்த கொடுமை எப்போது தீரும், இந்த தீண்டாமை குழுவுக்கு முடிவு என்ன என்று நம்முடைய லாசர் ஆரம்பிச்சார். தீண்டாமை, ஜாதி கொடுமை, தலித்துகளுக்கு அப்படி ஆரம்பிச்சார். அவ்வளவுதான், உடனே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. பன்னீர்செல்வம் எந்திரிச்சிட்டாரு, எல்லா அமைச்சர்களும் எந்திரித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் தீண்டாமையே அறவே கிடையாது என்றான். உட்கார்ந்தாங்க இங்க சட்டமன்றத்துல. பிறகு பாலபாரதி கத்த, நான் கத்த, இவர் கத்த, கிருஷ்ணசாமி கத்த, தமிழர் சேர்ப்பு தமிழர் எல்லாம் சேர்ந்து கத்துறோம், இங்க கிடையவே கிடையாது. முழுவதும் அவை குறிப்பிடுந்து நீக்கிட்டாங்க. ஜாதி ஒழிச்சிட்டானா? முடிஞ்சது. தீண்டாமை ஒழிச்சாச்சு, ஜாதி ஒழிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அது இது போன்றவர்கள், இது போன்ற ஆட்கள் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்க ஆசாடப்பூர்கள் இப்படி இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் பதிலாக, இவர்களுக்கெல்லாம் ஒரு காகிதமாக இருந்து, புத்தகமாக இருந்து பதில் சொல்லக்கூடிய ஒன்றாக இந்த ஆவணம் இருக்கும், தொடர்ந்து இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் தொடர்ந்து இருப்பார்கள். ஆகவே இந்த ஆவணப்படுத்தல் என்பது மற்ற தோழர்கள் சொன்னதைப் போல மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்படியும் இருந்ததா என்று அந்த தலித்துகளிலேயே ஒரு பிரிவு, இப்போது சற்று வசதி அடைந்து விட்ட பிரிவு, அங்க இருக்கிற பையங்க இப்படி நடக்கிறான்னு கேட்கறாங்க. இது உண்மையா என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் தொழிற்சாலைகளை பார்க்கிறோம், நீங்க சொல்றீங்க இது நடந்ததாங்க, இது உண்மையாங்க என்கிற நிலையில அது அவர்களுக்கே சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு வெண்மணி சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலேயே அங்க இருக்கிற இப்போதைய இளைஞர்கள் வெண்மணியை பற்றி, வெண்மணி நடந்த கொடுமைகளை பற்றி, அதற்கு முன்பு நடந்த கொடுமைகளை பற்றி முழுமையாக அறியாதவர்களாக இருக்கிறார். அதுதான் எங்கள் நடைப்பயணத்தினுடைய பல உண்மைகள், நமக்கு கிடைத்த உண்மைகள். அதனால் நாம் எக்ஸ்டென்சிவாக ஒரு பக்கம் போக வேண்டி இருக்கிறது. அந்த பகுதி மக்களை மட்டுமல்ல, ஜனநாயக உணர்வு கொண்ட இதர பகுதி மக்களையும் நாம் அணிதிரட்டி அவர்களுக்காக, அழகா சொன்னார், இந்த வழி எங்களுக்குத்தான் தெரியும்,
வேறு யாரும் எங்களுக்காக போராடிவிட முடியாது என்று வாதம் வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தலித் தலைவர்களே இருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்னதை போல அவர்கள் மட்டுமே அவர்கள் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியாது. இந்த சமூக பிரச்சனையை யாருக்கு இந்த உரிமை இருக்கிறதோ, அடக்கவும் ஒடுக்கவும் அவர்களை தீண்டாமல் இருக்கிற இந்த உரிமை இருக்கிறதோ, அவர்களும் சேர்ந்துதான் இந்த கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும். அந்த முடிவு கட்டுவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார். அதை மன ரீதியாக அவர்களை தயாரிப்பது கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டும்தான். எனக்கு இதனால் எதுவும் இல்லை என்றாலும் மற்றவன் அவதிப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், துன்பப்படுகிறான், காயப்படுகிறான் என்று சொன்னால் அந்த வழியை உணர்கிற ரசவாதத்தை மார்க்சிசம் மட்டும்தான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறதே தவிர வேற யாரும் கொடுக்கவில்லை. அந்த ரசவாதம் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அவர்களுக்காக சம்பத் போன்றெல்லாம் அவர்களுக்காக பேசுவதற்கான அடிப்படை. உலகம் முழுவதும் தென்னாப்பிரிக்காவிலே நிறைவேறி எதிர்த்த போராட்டம், கம்யூனிஸ்ட் இயக்கம் நிறைவேறி எதிர்த்து கடுமையாக போராடி கொண்டுதான் நெல்சன் மண்டேலாவுடைய வரலாறு நீங்கள் பிடித்தால் உங்களுக்கு தெரியும். அந்த போராட்டத்தை, இந்த போராட்டத்தை நினைத்துத்தான் அவர்கள் நடத்தினார். ஆகவே அந்த 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 முறையிலே நாம் இரண்டு வர்க்கம் பருவம் இரண்டையும் நாம் நினைத்து வலுவாக நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம். அதற்கு உள்ள ஒரு ஆயுதமாக இந்த புத்தகம் நம்முடைய கையில இருக்கும். இவ்வளவு சிறப்பாக இந்த தொகுப்பை செய்திருக்கிறார். இன்னும் நிறைய அவர் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை. தொடர்ந்து இந்த பணியை அவர் முன்னெடுத்து செய்ய வேண்டும். அவரால் தான் செய்ய முடியும். அடுத்து சாமுவேல் ராய் செய்யலாம், இன்னும் சில தோழர்கள் செய்யலாம், அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று அவர்களை நான் கேட்டுக்கொண்டு தொழிற்சங்க இயக்கத்தின் சார்பில், தொழிலாளர்களின் சார்பில் இந்த பிரச்சனையை தொழிலாளிகள் மத்தியிலும் கொண்டு செல்வதற்கு, எடுத்து செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த புத்தகம் அமையும். அதையும் தொழிற்சங்க இயக்கம் செய்யும். இந்த புத்தக விற்பனையிலும் தொழிற்சங்க இயக்கம் முன்கை எடுக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுத்துக் கொள்கிறேன். வணக்கம்.